வணக்கம் மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எக் நூடுல்ஸ் செய்ய போறோம். வாங்க மக்களே செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி வெந்நீர் பாத்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு வெந்நீர் கொதிக்க ஆரம்பிச்சு நம்ம நூடுல்ஸ் போட்டு வேக வச்சிடலாம். பாத்தீங்கன்னா இப்போ நூடுல்ஸ் நம்ம போட்டாச்சு. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணும், கொதிக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேக ஆரம்பிச்சுட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துவோம். சால்ட் கொஞ்சம் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேக ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படி தொட்டு பார்த்தாலும் தெரிஞ்சிடும் அப்படி அமுக்குனா கட் ஆகிடும். வேக்காடு வந்து போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக வடிகட்டுனதை வடிகட்டலாம். வாங்க, சுத்தமான கடலை எண்ணெய் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய ஆரம்பிச்சுட்டு வெங்காயம் போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டலாம். வெங்காயத்தால் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வத ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓடு இல்லாத எடுத்து போடணும். கொஞ்சம் கம்மு கொஞ்சம் கச்சு ஊற்றியாச்சு. இதெல்லாம் மொத்தம் நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொல பொலம் வேண்டி வர போகுது. பொல பொலம் வந்தோடனே மசாலா போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா முட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொல பொலம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பெப்பரு, கரம் மசாலா, மல்லித்தூள், தனி மிளகாத்தூள். உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். நூடுல்ஸ் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, இறக்கிக்கலாம்ப்பா. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக் நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.